பண்ற? ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக் செய்யலாம்னு சோள மாவு எடுத்திருக்கம்மா, கொழுக்கட்டை செய்யலாம்னு. இப்ப இந்த சோள மாவை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்குவோம். அம்மா வதக்கட்டும், நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சும்மா கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும். வாசம் வந்துடுச்சு, இப்போ இறக்கிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ஒரு மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இந்த பாவை பிடிக்கிற அளவுக்கு வடிகட்டி ஊற்றிக்குவோம். நீங்கள் செஞ்சு கொடுங்க, பிள்ளைய நல்லா வாசமாக நல்லா சாப்பிடுவாங்க. செய்கிறது சிக்கனை தான், சட்னி செய்யலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இது சோளமாக வாங்கி நம்ம காய வச்சு மிஷினில் அரைச்சது தான், நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். தண்ணி சூடு வந்துட்டு இது இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கையில் ஒட்டலை, இப்போ இறக்கிக்கலாம். ரெடி ஆகிட்டு நீங்களே இதை செஞ்சு பாருங்க, உடம்புக்கும் நல்லது, அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.